ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது ஒருநாள் போட்டியானது நடந்துட்டுருக்கு. இதில் முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணியானது இந்தியாவோட பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் 49 ஓவர்களில் 230 ரன்கள் எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்துட்டாங்க. இதில் ஆஸ்திரேலியாவோட துரக்க ஆட்டக்காரர்களை இந்திய அணி விரைவில் ஆட்டமிழக்க செய்தது. பிறகு களமிறங்கிய உஸ்மான் கவாஜா மற்றும் ஷான் மார்ஸ் ஆகியோர்கள் இந்திய அணிக்கு பெரும் குடைச்சலாக இருந்தார்கள். அந்த நிலையில இந்திய அணிக்காக 24 ஓவரையும் தன்னோட முதல் ஓவரையும் வீச வந்தார் யுவேந்தர் சஹால். அந்த ஓவரில் ஷான் மார்ஸ் மற்றும் உஸ்மான் கவாஜா ஆகிய இரண்டு முன்னணி விக்கெட்டுகளை கபலீகரம் செஞ்சார் யுவேந்தர் சஹால். இதில் இரண்டாவது பாலை ஷான் மார்ஸ் இறங்கி வந்து அடிக்க முயற்சி செஞ்ச போது யுவேந்தர் சஹால் அந்த பாலை ஒயிட் பாலாக வீசினார். மின்னல் வேகத்தில் செயல்பட்ட மகேந்திர சிங் தோனி ஸ்டம்பிங் செஞ்சு ஷான் மார்ஸை வெளியேற்றினார். சமீப காலமாகவே இந்திய விக்கெட் கீப்பர் மகேந்திர சிங் தோனி மீது பல சர்ச்சை கருத்துக்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது. தோனிக்கு வயசாகிடுச்சு, அவர் அனைத்து கிரிக்கெட்ல இருந்தும் ஓய்வு பெற வேண்டும், இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் போட்டியில அதிக பால் பிடிச்சு 50 ரன் அடித்தது விமர்சிக்கப்பட்டது. ஆனால் அதுக்கு அடுத்த இரண்டாவது போட்டியிலேயே அவர் 55 ரன்கள் அடித்தது மட்டும் இல்லாமல் கடைசி ஓவரில் 6 பாலுக்கு 7 ரன்கள் தேவை என்ற நிலையில் ஒரு சிக்ஸர் மற்றும் ஒரு சிங்கிள் எடுத்து இந்திய அணியை வெற்றி பெற வச்சார். அதன் மூலமாக அவர் தன்னை பற்றிய விமர்சனங்களுக்கு தன் பேட் மூலமாக பதிலடி கொடுத்தார் அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு முக்கியமான போட்டியில் ஒரு சிறந்த ஆட்டக்காரரான ஷான் மார்ஷ தன்னோட மின்னல் வேக ஸ்டம்பிங் மூலமாக தோனி வெளியேற்றியிருக்காரு. இதன் மூலமாக தன் மீது இருந்த விமர்சனங்களுக்கு தோனி மீண்டும் பதிலடி கொடுத்திருக்காரு. கிரிக்கெட்ல ஸ்டம்பிங் அப்படினாலே தோனி தான் அப்படிங்கறத அவர் மீண்டும் நிரூபிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஷான் மார்ஷ மகேந்திர சிங் தோனி ஸ்டம்பிங் பண்ற வீடியோ தற்போது சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே ட்ரெண்ட் ஆகி வளம் வந்துட்டு இருக்கு. இந்த போட்டியில சிறப்பா பந்து வீசின யுவேந்தர் சஹால் 6 விக்கெட்டை வீழ்த்தியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.